அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மாதுலி நாயகம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முதலாவது ஹலீஃபா தான் சையதுனா அபுல் அப்பாஸுல் முர்சி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவங்கள்ட்ட பையத் எடுத்ததிலிருந்து எப்படி தெரியுமா அவங்களை போட்டு கஷ்டப்படுத்தினாங்க, சொல்லிட்டாங்க, அபுல் அப்பாஸே ரழியல்லாஹு அன்ஹு நீங்க எனக்கிட்ட பையத் செஞ்சுக்கிறீங்க, ஆனா எல்லா முரீதிங்களுக்கு மாதிரி எல்லாம் உங்களுக்கு நான் தர ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பொறுமையா இருந்து கொள்ளணும். கஷ்டப்பட்டவருக்கு தான் பின்னால லேசி, கஷ்டப்படாதவருக்கு பின்னால கஷ்டம். சொல்லிட்டாங்க, யாரு சரி என்ன சரி தந்தா எடுத்துக்கொள்ளணும், வாய் திறந்து யாருக்கிட்டையும் கேட்க கூடாது. பத்து நாள் பசியில் இருந்தாலும் சரி, என்ன தேவை வந்தாலும் சரி, யாருகிட்டையும் வாய் திறக்க கூடாது அபுல் அப்பாஸே ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. உடனே அதை கேட்டுக்கொண்டாங்க, அப்படியே இருக்கிறாங்க. எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் கூப்பிட்டாங்க, அபுல் அப்பாஸே ரழியல்லாஹு அன்ஹு யாரு சரி தந்தாலும் எடுக்க கூடாது, அல்லாஹ்வோட தவக்குல்ல மட்டும் நடமாடி திரியணும், தேவையில்லைன்னு சொல்லிருங்க. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சில நேரங்கள்ல 10, 15, 20, 30 நாட்கள் பசியில இருந்து நோம்பு பிடிப்பாங்க. நோம்பு துறக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல, அலெக்சாண்ட்ரியா இஸ்கந்தரியா என்று சொல்லுவோம் இஜிப்ட்ல, அங்க போய் ஹாபர்ல கப்பல் வந்துட்டு வந்துட்டு போமே, அந்த இடத்துல வந்து என்ன செய்வாங்க, என்ன சார் இந்த பார்லி அல்லது கோதுமை அரிசி சின்ன சின்ன என்ன சரி விழுந்திருந்தா துப்புரவானதாக இருந்தா அதை அப்படியே எடுத்து கழுகி நெருப்புல சுட்டு சரி சாப்பிட்டு கொள்வாங்க. அவ்வளவு கஷ்டமான ஒரு ட்ரைனிங். அபுல் அப்பாஸுல் முர்சி ரழியல்லாஹு தஆலா நினைக்கிறாங்க, யாருகிட்டையும் கேட்காம இருக்கிறது ஓரளவு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா தந்தாலும் எடுக்க கூடாது, அல்லாஹ்வுடைய குதிரத்துல அல்லாஹ்வோட தவக்குள்ள மட்டும் காலத்தை ஓட்டுறது சரியான கஷ்டமா இருக்குது. நான் சாதுரி நாயகம் அவங்கள்ட்ட போய் எப்படியாவது கொஞ்சம் லேசாக்கி தர சொல்லி கேட்போம். அந்த எண்ணத்தோட சாதுரி நாயகம் ரழியல்லாஹு அவங்களை சந்திக்கிறதுக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. அபுல் ஹசன் அலியுனி சாதுலி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தனது முரீதிங்களோட உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அபுல் அப்பாஸுல் முர்சி ரழியல்லாஹு அன்ஹு சாதுலி நாயகம் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட ஷேஹு கிட்ட இந்த விஷயத்தை சொல்றதுக்கு முந்தியே சாதுலி நாயகம் ரழியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அபுல் அப்பாஸே ரழியல்லாஹு அன்ஹு எவ்வளவு நாளே அப்புறம் உங்களை பார்க்கிறேன், முக்கியமான ஒரு செய்தி உங்கள்கிட்ட செல்லணும். அவங்க முந்துறாங்க. ஷேஹுக்கும் முரீதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான், கல்பு சுத்தமாக்கப்பட்டவங்கள செய்தி இதுதான். திளைத்து அல்லாஹ்வுடைய சிந்தனையில் ஒருத்தர் இருக்கிறாரா, அவருடைய ரகசியம் இதுதான். இமாம் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கேக்குறாங்க, அபுல் அப்பாஸே ரழியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் படைக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் மலக்குகள்கிட்ட கேட்டான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, பூமியில நான் ஹலீஃபாவை படைக்க போகிறேன். அதுக்கு மலக்குகள் சொன்னாங்களாம், யா அல்லாஹ் மனுஷன் ஒரு படைப்பை படைக்கணுமா, சண்டை பிடிப்பாங்க, பலாய் முசீபத்து தான் அதிகமாகும் பூமியில, நாங்க தானே உன்னை வணங்குறோம், சுஜூதுல இருக்கிறோம், ருகூல இருக்கிறோம், தக்பீர் சொல்றோம், சுபஹானல்லாஹ் சொல்றோம், இது போதாதா, மனுஷன் ஒரு படைப்பை படைக்கணுமா. உடனே அல்லாஹ் சொன்னானாம், உங்களுக்கு தெரியாத எத்தனையோ விஷயத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன், ஒரு மரியாதைக்காக சும்மா உங்கள்ட்ட சொல்லி பார்த்தேன், நீங்க வேணாம் என்று சொன்னாலும் நான் படைப்பேன். இந்த செய்திய சாதுரி நாயகம் ரழியல்லாஹு அன்ஹு அபுல் அப்பாஸுல் முர்சி ரழியல்லாஹு கவலையோட கஷ்டத்தோட துன்பத்தோட ரொம்ப பொறுமையோட கொஞ்சம் லேசாக்கி தர சொல்லி ஷேஹ்கிட்ட வந்திருக்கிறாங்க. அவங்கள்கிட்ட அபுல் அப்பாஸே பூமியில படைக்க போறேன் சொல்லி போட்டு அல்லாஹ் சுவர்க்கத்துல தான் கொண்டு போய்த்து வச்சான், சுவர்க்கத்துல அந்த இன்பங்களை எல்லாம் காட்டி சந்தோஷமா நீங்களும் மனைவியும் இருங்க,
உங்களுக்கு விருப்பமானத்தை அனுபவிங்க, ஆனால் இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம், இதை சாப்பிட்டா எனக்கு மாறு செஞ்ச மாதிரி ஆவிரும், இதை மட்டும் சாப்பிட கூடாது. அது என்ன தெரியுமா, அந்த பழத்தை சாப்பிட்டு பூமிக்கு அனுப்புறதுக்கு ஒரு க்ளூ ஒன்று அல்லாஹ் வச்சார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சிட்டு வரல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செஞ்சிட்டு வரல, அப்படி சொன்னா ஈமான் போயிரும். நபிமார்கள் தவறு பாவம் செய்யறவங்க அல்ல, அல்லாஹ்வோட ஏற்பாடு இவங்களை தின்ன வச்சு பூமிக்கு அனுப்பணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்துல வச்சிட்டு உலகத்துக்கு அனுப்பினான், எதுக்கு தெரியுமா, கஷ்டப்படுத்தி அவங்களோட பொறுமையை சோதிச்சு அவங்களோட தரஜாவை உயர்த்தி நபிமார்கள் முதலாவது நபி என்று காட்டுறதுக்கு இந்த பூமியில கஷ்டப்படுத்துறதுக்கு அனுப்பத்தான் அல்லாஹ் அவங்கள சொர்க்கத்துல வச்சான். எனவே அபுல் அப்பாஸே ரழியல்லாஹு அன்ஹு கலீஃபா என்ற பதவிக்கு வருவதாக இருந்தால் கஷ்டப்பட்டுத்தான் ஆகணும். கேட்க முந்தியே சொல்றாங்க,